வணக்கம் நண்பர்களே, இப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும், வீட்டுக்கு என்ன மாதிரியான விண்டோஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வீட்டுக்கு பயன்படுத்துகிற விண்டோஸில் உடன் மர டைப்பில் உள்ள விண்டோஸ் அதிகமாக பயன்படுத்துவோம். அடுத்தது, இப்போ அதிகமாக பயன்படுத்துகிறது யூபிவிசி விண்டோஸ் இல்லைனா அலுமினியம் ஃப்ரேம்டு விண்டோஸ் வந்து நிறைய இடங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க. நம்ம பெரும்பான்மையாக ஆதி காலத்துலேருந்து பயன்படுத்துகிற விண்டோஸுங்கிறது மரத்தால் செய்யப்பட்ட விண்டோஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். பட் இப்போது மாடர்ன் ஹவுசஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா யூபிவிசி அப்படிங்கிற விண்டோஸ் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா, நிறைய ஸ்டைல்ஸில் வந்து உங்களால் அதை அமைச்சிக்க முடியும். பார்க்குறதுக்கும் ரொம்ப கிராண்டாக லுக்காக இருக்கும். இன்னொன்று, அதை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போது அதெல்லாம் வந்து ஃப்ரேமோடே வந்துடும். விண்டோஸ் தனியாக செய்யணும், ஃப்ரேம் தனியாக செய்யணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே வந்து ஒரு செட்டப்பாக வந்துடும். நீங்கள் ஸ்கொயர் ஃபிட்டுக்கு இவ்வளோன்னு பே பண்ணி அதை வாங்கி வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட வீட்டுக்கு தகுந்த மாதிரி அளவுகள் எடுத்து கொடுத்தாலும் அவங்க அதை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி விண்டோஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது வீடை வந்து ரொம்ப அழகாக காட்டும். இதில் உள்ள ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னாக்க, ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான அளவுக்கு டைம் தான் எடுக்கும். ஸோ இதோட டியூரபிலிட்டின்னு பார்த்தோம்னா 15 to 20 இயர்ஸ் வரைக்கும் இதோட டியூரபிலிட்டி இருக்கும் கண்டிப்பாக. இதில் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? பொதுவாகவே கிளாஸுக்கு வந்து அதிகமாக வெப்பத்தை கடத்தக்கூடிய திறன் உண்டு. நம்ம வீட்டை பொறுத்த வரைக்குமே நமக்கு வந்து லைட்டு உள்ளே வந்தால் போதும். எப்போவுமே வந்து சன் லைட்டு மட்டும்தான் உள்ளே வரணும் இல்லையா, டைரக்ட் சன் அப்படிங்கிறது உள்ளே வரும்போது அதில் வந்து யூவி ரேடியேஷன்ஸ் இருக்கும், இன்ஃப்ராரெட் லைட் இருக்கும். ஸோ இதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து நிறைய வகையான கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இன்ஃப்ராரெட்டை வந்து ஃபில்டர் பண்ணுற மாதிரியான கிளாஸஸும் இருக்குது. யூவியை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஃபிலிம் வந்து கிளாஸுக்கு அவுட் சைடு ஒட்டி போனப்போ, இப்படி ஒட்டுறதுனால உங்களுக்கு ரேடியேஷன்ஸுங்கிறது உள்ளே வராது. எப்போவுமே வீட்டுக்கு தேவைங்கிறது சூரிய வெளிச்சம் மட்டும்தான். நமக்கு தேவையான அனைத்து சக்திகளும் சூரிய வெளிச்சத்திலே நமக்கு எல்லாமே கிடைச்சிரும். இது சூரிய ஒளியை வந்து அதிகமாக உள்ளே கடத்தும் அப்படிங்கிறனால, நீங்கள் வெளியில் தின் ஃபிலிம் போடலை அப்படின்னாக்க கண்டிப்பாக இது வந்து ஹீட்டை வந்து அதிக அளவுக்கு உள்ளே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்காக நீ என்ன பண்ணுன்னா, அவுட் சைடு வந்து ஒரு தின் டேப்பில் நீங்கள் வந்து ஃபிலிம் வந்து இதை லேமினேட் பண்ணிக்கலாம். இல்லைனா இதுக்குன்னு ஹீட் ப்ரொடெக்ஷனுக்காகவே தனியாக உங்களுக்கு வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரியான கிளாஸஸ் இருக்குது. ஸோ ஃப்ரேம்டுன்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அதில் யூஸ் பண்ண போகிற கிளாஸஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து இந்த ஹீட்டை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். உடன் விண்டோஸ், உடன் விண்டோஸுங்கிறது ரெடிமேடாக உங்களுக்கு வந்து நிறைய விண்டோஸ் டைப் கிடைக்கிது. அதை மெயின்டைன் பண்ணணும், காஸ்ட் வைஸும் அது அதிகம். அதை நீங்கள் வந்து பராமரிப்பு செலவு அதிகமாகும். இத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை அதை வந்து நீங்கள் ப்ரைமர் அப்ளை பண்ணி திருப்பி அதில் ஏதாவது பூச்சிகள் அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு கண்டிப்பாக தேவைப்படும். அலுமினியம் அண்டு யூபிவிசி விண்டோஸில் வந்து இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தவிர்க்கப்படும். நல்ல தரமான மரக்கதவுகளை போட்டு நல்ல விண்டோஸ் அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அதுவுமே நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும். இதில் வந்து ஹீட்டை உள்ளே அனுப்புகிற அந்த கெப்பாசிட்டிங்கிறது மரத்துக்கு ரொம்ப 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 குறைவு. அதனால் அது வந்து ஹீட்டை உள்ளே கடத்தாது. உங்களுக்கு வந்து மரத்திலான கதவுகளை போடும் பொழுது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கும் போது உங்களால் சன்லைட்டை உள்ளே வாங்க முடியாதுன்றது தான் ஒரு மைனஸ் பாயிண்டாக இருக்கும். நீங்கள் வந்து வலை மாதிரி கொசு வலைகள் இப்போ மாதிரி அடிச்சுக்கிட்டீங்க, இல்லை விண்டோஸ் மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வெளிச்சத்துக்கும் வெளிச்சமும் வந்துடும். க்ளோஸ் பண்ணுற டைமில் வந்து ஹீட்டை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இதுக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, வெளியில் ஸ்லாப் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது, இந்த ஹீட் நேரடி ஹீட் வந்து அந்த விண்டோவில் படக்கூடாது அப்படின்றதுக்காக. உடன் விண்டோஸில் இது நார்மலாகவே தவிர்க்கப்படும். பட் பகல் நேரங்களில் கண்டிப்பாக நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணி தான் வச்சாகணும். அப்போ நீங்கள் ஸ்லாப் அமைக்கிற மெத்தடை வந்து ரொம்ப இப்போ அட்வான்ஸ்டு டைப்புக்கு நீங்கள் மாற்றிக்கணும். அப்படி மாற்றிக்கிட்டிங்கன்னா விண்டோஸ் வழியாக வர ஹீட்டை வந்து உங்களால் கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். வெறும் வெளிச்சத்தை மட்டுமே ஃபில்டர் பண்ணி உள்ளே அனுப்புகிற சிஸ்டமேட்டிக்லாம் நிறையா வந்துருக்குது. பட் இப்போது மாடர்ன் ஏஜ்டு டெக்னாலஜியில் வந்து எல்லாருமே வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடன் உண்டங்கிறது காஸ்ட் வைஸ் உங்களுக்கு அதிகம். பட் அது லேபர் காஸ்ட் நிறையா வரும். அது செய்ய நீங்கள் தனியாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா லேபர் காஸ்ட் அதிகமாக வரும்.
பட் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு உடன் விண்டோஸை வந்து உங்களால் ரெடி பண்ண முடியும். அலுமினியம் ஃப்ரேம் விண்டோஸ் இது நிறைய வந்து ஃபேக்ட்ரி சைடு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஒரு ஒரு கிராண்டான லுக்கு கொடுக்கணும், பெரிய லெவலுக்கு இது பண்ணணும் அப்படின்னாக்கா யூபிவிசி விண்டோஸும் அலுமினியம் விண்டோஸை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து சேம் தான். இதுலேயும் கிளாஸ் நம்ம தான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம், மர டோர்கள் போட போகிறது கிடையாது. அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து யூபிவிசி விண்டோஸும் அலுமினியம் விண்டோஸும் கொஞ்சம் முன்ன பின்னால் வந்து மாறுபடும். பட் இதை வந்து ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இதுக்கு அதிகம். இது வந்து ஹீட்டை வந்து அதிகமாக உள்வாங்கிக்கும். ஸோ அதை சுற்றி இருக்கிற ஏரியாக்களில் வந்து ஹீட்டோட ஃபீல் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக கிடைக்கும். மரத்தில் வந்து அந்த ஹீட்டை தடுக்கிற சக்தி வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா மரம் வந்து ஹீட் ஆகிற டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். இந்த ஹீட்டை வந்து வெளியே விடுறது ரொம்ப குறைவானதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து எல்லா விதத்துலையுமே உடன் விண்டோ வந்து ஹீட் வைஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். உடன் விண்டோலையுமே வந்து நம்ம இப்போல்லாம் கிளாஸ் டோர் போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால ஸோ அதுக்குமே வந்து நீங்கள் என்ன மாதிரியான கிளாஸ் இந்த மூணு விண்டோஸ்லையுமே வந்து நீங்கள் என்ன மாதிரியான கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். எப்போவுமே ஒன்று மனசில் வச்சுக்கிங்க, வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து சூரிய ஒளி தான் உள்ள தேவையே தவிர நேரடி சூரிய கதிர்கள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரணுன்ற அவசியம் கிடையாது. சூரிய ஒளி நமக்கு வந்து எதன்மில்லாது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி உள்ளே வந்தாலே போதும். சூரிய வெளிச்சம் நமக்கு கிடைச்சாலே போதும். நேரடியாக சன்னோட பவர் வந்து அப்படியே டைரெக்டாக உள்ளே வரணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து விண்டோஸ் அமைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது மூலம் வெப்பத்தையும் அதிகமாக தவிர்க்க முடியும், விண்டோஸ் மூலியமாக வர வெப்பத்தையும் உங்களால் கண்டிப்பாக தவிர்க்க முடியும். மூன்று விண்டோக்களில் எது காஸ்ட் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா நம்ம வீடுக்கு யூபிவிசி விண்டோஸ் தான் வந்து இப்போதைக்கு பெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. மர விண்டோக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீப்பான மரத்தில் வாங்கினீங்கன்னா அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு அதோட லைஃப் டைம்ங்கிறது ரொம்ப கம்மியாகிடும். நீங்கள் நல்ல குவாலிட்டியான மரங்கள் வாங்கி அதை முறையாக செய்யக்கூடிய ஆட்கள்கிட்ட கொடுத்து அதை செஞ்சீங்க அப்படின்னாக்கா அதுக்கு தனியாக காசு செலவாகும். பட் அது வந்து ரொம்ப லாங் லைஃப்பாக இருக்கும். யூபிவிசி அலுமினியம் ஃப்ரேமில் வந்து கிளாஸ் பொருத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்க. அதோட மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். உடன் விண்டோஸில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பொருத்தும் போது அந்த மரம் நீங்கள் சரியாக வாங்கலை, அந்த குவாலிட்டி செக் பண்ணி வாங்கலைன்னா அந்த மரம் வந்து விரிவடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஈரத்தினாலேயோ வெயில்னாலேயோ பட்டு அந்த விரிவடையும் தன்மை வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுற டைம்லலாம் சில டைம் வந்து சரியாக க்ளோஸ் ஆகாது, ரொம்ப கிரிப்பாக இருக்கும், டைட் ஆகிடும் அப்படின்ற நிறையா பிரச்சனைகள் இருக்குது. இன்னொன்று வந்து யூபிவிசி விண்டோஸ்லையும் அலுமினியம் விண்டோஸையும் பயன்படுத்தும் போது உங்களுக்கு சவுண்ட் ப்ரூஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கிடைக்கும் போது. ரொம்ப சிட்டி சைடு இருக்கீங்க, ரொம்ப உங்களுக்கு வந்து நாய்ஸ் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா யூபிவிசி விண்டோஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் வந்து சவுண்டை வந்து சவுண்ட் ப்ரொடக்ஷன் அந்த லேயர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப 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 சவுண்டு வந்து உள்ளதாக கம்மியாக தான் வரும். பட் இதே வந்து நீங்கள் உடன் விண்டோஸை ப்ரிப்பேர் பண்ணும்போது அது சவுண்டு வந்து அந்த கேப்பில் வந்து வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. நாளடைவில் போட்ட புதுசில் உங்களுக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் வருடங்கள் ஆக ஆக இயற்கையாக நடக்கிற இந்த மழை வெயில் அப்படிங்கிறதுனால அந்த மரம் வந்து தன்மை மாறும் கண்டிப்பாக. அப்படிங்கும்போது அந்த கேப் அப்படிங்கிறது வந்து இயல்பாகவே வரும். அப்போ வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சவுண்ட் ப்ரொடக்ஷன் தேவை, நீங்கள் ஒரு வீடை வந்து ஒரு ரூமும் வந்து சவுண்ட் ப்ரொடக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னாக்கா யூபிவிசி விண்டோஸ் போயிடுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அது மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி. முறைப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப லாங் லைஃப், ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ்னு சொல்லுவாங்க. பட் வந்து அது நீங்கள் அப்பப்போ அதுக்கு வந்து முறையாக பெயிண்ட் அடித்து அந்த சீலண்ட்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து அந்த கிளாஸ்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் கூட வரும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.